அகரத்தின் அன்பான வணக்கங்கள் மகாபாரதத்தில் கௌரவர்களின் தந்தையான திருதராஷ்டிரனுக்கு பிறந்ததிலிருந்தே கண் பார்வை கிடையாது என்பது நமக்கு தெரிந்த விஷயம் ஆனால் திருதராஷ்டிரனுக்கு ஒரே ஒரு தடவை சில மணித்துளிகள் மட்டுமே கண் பார்வை கிடைத்தது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் மகாபாரதத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய விஸ்வரூப தரிசனம் இரண்டு இடங்களில் வருகிறது ஒன்று கௌரவர்களின் அரசபையிலும் மற்றொரு தடவை குருஷேத்திர போரில் தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை அர்ஜுனனுக்கு காட்டியிருப்பார் கிருஷ்ணர் முதலாவதாக தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காட்டிய கௌரவர்களின் அரசபையில் பாண்டவர்களின் தூதுவனாக வந்த கிருஷ்ணனை துரியோதனன் கைது செய்ய கட்டளையிட்ட போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காட்டினார் அப்போது ஸ்ரீ கிருஷ்ணருடைய விஸ்வரூப தரிசனத்தை பார்க்க விரும்பிய திருதராஷ்டனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் பார்வையை கொடுத்தார் அந்த கண்ணை கொண்டே ஸ்ரீ கிருஷ்ணருடைய அற்புதமான விஸ்வரூப தரிசனத்தை கண்டார் திருதராஷ்டிரன் அப்போது கௌரவர்களின் அரசபையில் இருந்த துரியோதனனை தவிர அனைவருமே கிருஷ்ணருடைய விஸ்வரூப தரிசனத்தை வணங்கினார்கள் பிறகு திருதராஷ்டிரன் கிருஷ்ணரிடம் கிருஷ்ணா எந்த ஒரு தெய்வ தரிசனத்தை நான் பார்த்து விட்டோனோ அதன் பின்பு இந்த கண்கள் வேறு எதையுமே காணக்கூடாது அதனால் முன்பு போலவே இந்த கண்களை மீண்டும் குருடாக்கும்படி செய்துவிடு என்று கூறினார் அதனால் கிருஷ்ணர் மீண்டும் திருதராஷ்டனுடைய பார்வையை எடுத்து கொண்டார் இதுவே திருதராஷ்டனுக்கு கண் பார்வை கிடைத்த சம்பவமாகும் அதேபோல வியாச முனிவரும் குர்சேத்திர போரை திருதராஷ்டிரன் பார்க்கும் பொருட்டு திருதராஷ்டிரனுக்கு கண் பார்வை கொடுக்க முன்வந்தார் ஆனால் என்னுடைய நூறு மகன்களும் போர்க்களத்தில் மடிவதை நான் பார்க்க வேண்டாம் என் மகன்களின் சந்தோஷத்தின் போதும் பார்க்காத நான் குழந்தையாக அவர்கள் இருக்கும்போது பார்க்க முடியாத நான் அவர்களின் இறப்பை எப்படி என்னால் பார்க்க முடியும் என வியாசரிடம் சொல்லி தன்னுடைய தேரோட்டியான சஞ்சயனுக்கு அந்த ஞானப் பார்வையை கொடுங்கள் சஞ்சயன் மூலமாக போர்க்களத்தில் நடப்பதை நான் தெரிந்து கொள்கிறேன் என்றார் திருதிராஷ்டிரன் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் நன்றி